वेलकम टू सौंदर फाइन आर्ट स्टूडियो। இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரீ எலிவேஷன் எப்படி வாட்டர் கலரில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ட்ரீயோட அவுட்லைன் ஸ்கெச் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் லைட் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ லெமன் எல்லோ, கேம்ப்ரோஜ் எல்லோ, தென் கொஞ்சம் சாப் கிரீன். ஸோ இது வாட்டர் கலர்ன்றதுனால தண்ணி நிறைய ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஷீட்ஸ் வந்து தெரியணும், அப்படியே கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ரொம்ப நீங்கள் திக்காக ஒப்பிக்காக அடிச்சிங்கன்னா அது வந்து போஸ்டர் கலர் பெயிண்டிங் ஆகிடும். ஸோ வாட்டர் நிறைய ஆட் பண்ணி பெயிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறமா மீடியம் டோன் ஆட் பண்ணுறேன். இது வந்து டைரக்ட் சாப் கிரீன் தான், வேறு எந்த கலரும் ஆட் பண்ணல. இப்போ கொஞ்சம் எல்லோ ஆக்கர் ப்ளஸ் சாப் கிரீன் மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எடுத்த உடனே லைட் கலர்ஸ் அண்ட் மீடியம் டோன் தான் பண்ணோம். இந்த லைட் கலர் அண்ட் மீடியம் டோன் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபைனல் டெப்த் ஆட் பண்ணோம். அதுக்கு என்னென்ன கலர் மிக்ஸ் பண்ணோன்னா கொஞ்சம் வெர்டியன் க்ரீன், அது கூட வெர்மிலியன் ரெட், கொஞ்சம் பர்ன் சீனா கலரும் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டார்க் கலர் பார்த்திங்கன்னா டைரெக்டாக லைட் கலர் பக்கத்தில் வைக்கக்கூடாது. எங்கே மீடியம் டோன் இருக்கோ அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணும், ஒரு 10% தான் ஆட் பண்ணும். இந்த டார்க்கஸ்ட் கலர் லைட் கலருக்கு ஈக்குவலாக ரொம்ப நிறைய போட்டிங்கன்னா ட்ரீ வந்து அழகாக இருக்காது. ஸோ லைட்டஸ்ட் கலர் ரொம்ப நிறைய இருக்கணும். எல்லோ டோன் வந்து ட்ரீ ஃபுல்லாக நிறைய தெரியணும், மீடியம் டோன் கொஞ்சமாக இருக்கணும். இந்த ஃபைனலாக வைக்கிற டெப்த் வந்து ஒரு 10-15% தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ட்ரீயோட ட்ரங்க்கு பர்ன் சீனா, தென் ப்ளூ அண்ட் வெர்டியன் க்ரீன். ப்ளூ வந்து கோபால் ப்ளூ இல்லைனா பர்ஷியன் ப்ளூ, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சம் ரெட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். எங்கே வந்து ஒயிட் ஸ்பேஸ் தெரியுதோ அந்த ஸ்பேஸில் வந்து இதோட ட்ரீயோட பிரான்ச்சஸ்லாம் தெரிகிற மாதிரி பண்ணோம். ஃபஸ்ட்டு இப்போ மெயின் ட்ரங்க்கு. ஸோ இது வந்து ட்ரீயோட புஷஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணோம். ரொம்ப பெருசாக போட்டாலும் அசிங்கமாகிடும் ட்ரீ, ரொம்ப சின்னதாக போட்டாலும் பேலன்ஸ்டாக இருக்காது. ஸோ ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணோம். அது
நெக்ஸ்ட்டு கீழே கொஞ்சம் புஷ்ஷஸ் கிராஸ்லாம் இருக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ரிமைனிங் க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரீ வேறு கலரில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து வெரிடியன் க்ரீன் கொஞ்சம் கோபால் ப்ளூ மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக தான் கலர் அப்ளை பண்ணணும், எடுத்தோன்னே டார்க்காக பண்ணக்கூடாது. ஸோ வாட்டர் கலரில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இப்போ கொஞ்சம் இதோட எல்லோ அண்ட் க்ரீன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட டார்க் டோனுக்கு நான் வந்து வயலட் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ கோபால் ப்ளூ ப்ளஸ் கிரிம்சன் ரெட் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் வயலட் கலர். இப்போ இதோட ட்ரங்க்குக்கு வெரிடியன் க்ரீன் ப்ளூ அண்ட் வெர்மிலியன் ரெட் இது மூணு கலரும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கெல்லாம் அந்த ஒயிட் கேப் இருக்கோ அதோட பிரான்ச்சஸ் வந்து அங்கே காமிக்கலாம். இந்த ட்ரீக்கு வந்து நான் கொஞ்சம் தின் பிரான்ச்சஸ் கொடுக்குறேன். இவ்வளோ தான் இந்த ட்ராயிங். ரொம்ப ஈஸி தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா. ஸோ எடுத்தோன்னே ஒழுங்காக வரலனாலும் கொஞ்சம் ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ கொஞ்சம் சுமாராக தான் வரும். நீங்கள் வந்து நிறைய ட்ரீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு 10 to 15 ட்ரீஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வீடியோஸ் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.